ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல் தமிழகத்தில் இன்று இரவு முதல் அடைமழை எச்சரிக்கை இருக்கு தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வானிலை அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு முதல் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று இரவு நள்ளிரவு முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் இன்று இரவு நேரங்களிலிருந்தே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நாளை தமிழகம் பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் தொடர்ந்து இன்று இரவு நேரங்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாக ஆரம்பித்தாலும் நாளை வட தமிழக உள் மாவட்டங்கள் தமிழகம் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட மழை வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை தொடக்கமே ஒரு சிறப்பான மழை கொடுக்கும் தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கு நல்ல கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அடுத்து வருகிற மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து இந்த மழை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இன்று இரவு முதல் தீவிரமாகும் தொடர் மழை எச்சரிக்கை எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் மட்டுமல்லாமல் தொடர் மழை வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நவம்பர் மாதங்களிலும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது இதனால் தமிழகத்தில் இன்று இரவு முதல் தொடர் மழை எதிர்பார்க்க முடியும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோர மற்றும் டெல்டாவில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்களில் இன்று இரவு நள்ளிரவிலே மிக கனமழையானது பதிவாகும் குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் பெரும்பாலான பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் தொடர் கனமழை பதிவாகும் வரும் நாட்களிலும் மேலும் மழை தீவிரமாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து கடலோர டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை கொடுக்கும் சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது தென் தமிழகத்திலும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காற்றின் வேகம் பொறுத்தவரை அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பிற்கு சில இடங்களில் காட்டுடன் கூடிய கனமழையும் பதிவாகக்கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வானிலை இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க மறக்காமல் தமிழ்வதூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ